அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இந்த விஷயத்த எதற்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதற்கான பதில் தெளிவா யாராலுமே சொல்லவே முடியாது. அவங்க பண்ண சொன்னாங்க, அதனால நான் இந்த மெத்தட நான் ஃபாலோ பண்றேன். ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன, எதற்காக பண்றோம் அப்படின்றத தெரியாமலே நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக நாம திருஷ்டி கழிக்கிறோம், திருஷ்டியில எதற்காக நாம கல்லுப்பு சேர்க்கிறோம், மிளகாய் சேர்க்கிறோம் இப்படின்னு தெரியாம இருக்கும். ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, எதுக்காக நீங்க கிராம்பு வாயில வைக்கணும்னு சொல்லி சொல்றீங்க, எதற்காக ஏலக்காயை பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்றாட ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் போறோம் இல்ல ஒரு பேக்கரி அந்த மாதிரி போறோம், ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது கல்லாப்பட்டி பக்கத்துல நிறைய பேரு ஒரு கிளாஸ் தண்ணீர்ல எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்கிறாங்க. இது எதுக்காக போட்டு வைக்கிறாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். சில பேரு வாய் திறந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, சில பேரு ஏன் அப்படின்னு கேட்க கூட மாட்டாங்க. வாய் திறந்து கேட்கறவங்க கிட்ட கூட அந்த கடையில இதை வச்சவங்க தெளிவான பதில கொடுக்க மாட்டாங்க. ஏன்லாம் தெரியாது, ஒருத்தர் வைக்க சொன்னாரு அதனால நான் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் வைப்பாங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல நம்ம போட்டு வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றது தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத நாமளும் பண்ணலாமா, நாம எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புஷ்ப பிரசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிகப்பு பூ, ஒரு வெள்ளைப்பூவை எடுத்துப்பாங்க. இந்த பூவை ஒரு சின்ன குழந்தையோட கண்ணை கட்டி இதுல ஏதாவது ஒரு பூவை எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரசன்ன முறைகள் மாதிரி, இது வந்து ஒரு சகுன நிமிர்த்தத்தை சார்ந்த ஒரு விஷயம். அதாவது இந்த எலுமிச்சை பழத்தை தண்ணீர்ல போட்டு வைக்கிறது. இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குமா இருக்காதா, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா நாம பார்க்க முடியும். நம்மளுடைய திருஷ்டிகள் போக்குவதற்காகவும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இந்த எலுமிச்சை பழம் தண்ணீர்ல போட்டதுக்கு அப்புறமா மேலோட்டமா இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே நிறைவான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு எதுவும் அந்த அளவுக்கு பெருசா வியாபாரம் எதுவும் நடக்க போறதுல, நார்மலான ஒரு பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்றத இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம 1000 தான் பரிகாரங்கள் நாம செய்தாலும், நாம செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே கண்டிப்பா செஞ்சுதாகணும். நம்மளுடைய முயற்சிகள் இருக்கணும், கஷ்டப்படாம முயற்சிகள் எதுவுமே எடுக்காம கடமைகள் செய்ய வேண்டியது செய்யாம இருந்தோம். ஒரு வியாபாரத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணிதாகணும். இது எதுவுமே இல்லாம எனக்கு வியாபாரம் மட்டும் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா எங்கேயுமே அந்த மாதிரி நடக்காது. மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்டா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பா பண்ணியாகணும். நம்மளுடைய ஊர்ல ஒரு பெருசா ஏதோ ஒரு பூகம்பமோ அல்லது வெள்ளமோ வரப்போகுது அப்படின்னா, எப்படி ஒரு சின்ன விலங்கு கூட எப்படி கண்டறியுது அப்படின்ற யோசனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது பூமியோட ஒத்து போகுது. அதே மாதிரி இயற்கையோட சார்ந்து வாழறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது. அதே மாதிரி நாமளும் இயற்கையோட சார்ந்து வாழும்போது அதனுடைய சகுனங்கள் நிமித்தங்களை புரிந்து கொள்ளும்போது நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ள முடியும். மேலும் இந்த எலுமிச்சை பழத்தை தண்ணீரோட சேர்த்து வைப்பதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கடைகளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸோ இல்லை வேற யாராவதோ கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா, அதை இந்த எலுமிச்சை பழமோ இந்த தண்ணீரும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகித்து கொள்ளும். அடுத்தவர்களோட தீய பார்வை, கண் திருஷ்டிகள் எல்லாமே இது கிரகித்து கொண்டு நல்ல விதமான அதிர்வலைவுகளை இது வெளிப்படுத்தும். நீங்க அந்த தண்ணீரோட அந்த எலுமிச்சை பழத்தை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தி பார்க்கும் பொழுது நீங்க லைட்டா ஸ்மெல் பண்ணி பாருங்க, அந்த எலுமிச்சை பழத்தோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தி பரவிடும். இப்ப நார்மலான கண்களுக்கு எப்படி கிருமிகள் தெரியாதோ அதே மாதிரி நார்மலான மனிதர்களால ஒரு சில விஷயங்களை உணர முடியாது. ஆனா அது நம்மளை சுத்தி கலந்துதான் இருக்கும். அந்த மாதிரி இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம தண்ணீர்ல போட்டு வைக்கும்போது நல்ல விதமான அதிர்வலைவுகளை இது ஏற்படுத்தும். அதன் மூலமா நமக்கு வியாபாரமும் நம்மளுடைய வியாபாரத்தில் எந்த ஒரு கந்திருஷ்டியும் ஏற்படாமல் இருக்க உதவியா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.